ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் நம்ம இதை பற்றி போகிறோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டூ பாயிண்ட் ஒன் ஆம்ளிஃபர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதில் வந்து ஆம்பிளிஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து எது மெயினாக தேவைப்படும் பார்த்திங்கன்னா கோட்ரு தான் அதாவது ஒரு பென்ட்ரைவ்ல வந்து ஒரு டிஜிட்டல் ஃபைலை போடும்பொழுது அதை வந்து நல்லா தான் வந்து அம்ப்ளிஃபரில் மெயினாக வந்து முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தேட்ரு ஆம்பிஃபர் பப்ளிக் ஆம்பிளிஃபர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஃபர் டைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டேஜி ஐசி டைப்பு ட்ரான்ஸிஸ்டர் டைப்பு மாஸ்பெட் டைப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கிளில் பார்த்திங்கன்னா வந்து லோவான சவுண்ட் வந்து ஹை சவுண்டை மாற்றிடுவாங்க பட் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எல்லாமே வந்து டிஜிட்டலாக பொழுது அதாவது டிஜிட்டல் சிக்னலாகவும் வரும் டிஜிட்டல் ஃபைலும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கார்டு பென் பென்ட்ரைவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபைலாக இருக்கும்போது அதை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி அனலாக மாற்றி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அம்பிஃபரை ரைஸில் கனெக்ட் பண்ண முடியும் இதே டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளூரே பிளேயரு டிவிடி பிளேரு டிவி இந்த மாதிரி நிறைய டிவைஸில் வந்து நமக்கு வந்து ஹெச்டிஎம்ஏ சிக்னலாக வரும் அல்லது ஆப்டிக்கல் கோயாக்சல் சிக்னலாக வரும் அதையும் வந்து நமக்கு அன்லாக மாற்றினா தான் ஆம்பிஃபையரில் கொடுக்க முடியும் ஏன்னா ஆம்பிஃபையருங்கிறது பார்த்திங்கன்னா அன்லாக் சிக்னலை கொடுத்தா தான் அது வந்து ஹெவியான சவுண்டாக மாற்ற முடியும் நம்ம ஸோ அதில் வந்து நமக்கு மெயினான டீ கோடுன்னு நமக்கு யூஎஸ்பி போர்டு தான் ஸோ யூஎஸ்பி போர்டு வந்து அசமோல் ஆம்பிளிஃபையரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எல்எஸ்சி வேவ் ஃபார்மெட்டு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பிட்டு ஒன் நைன்டி டூ கிலோ கேட்ஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டீ கோட்டுமே வரல நானும் அதை பற்றி நிறையா தேடிட்டு இருந்தேன் ஆனால் எந்த ஒரு டீ கோடும் அந்த மாதிரி இன்னைய தேதி வரைக்குமே வரல ஒரு சில டீ கோட் வந்து எஃப்எல்எஸ்சி வேவ்லாம் சப்போர்ட் ஆகும் ஹேவ் ஃபார்மட்டெலாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க பட் அதுவுமே வந்து பதினாறு பிட்டு வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும் ஸோ எம்பி த்ரீ மாதிரி வந்து எஃப்எல்எஸ்சியும் வேவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் கிடையாது அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் வந்து ஒரு ஹெவியான ஃபார்மெட்டு அது அதனால நிறைய வெரைட்டியில் வந்து சாங்ஸ் இருக்கும் பட்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டாகவும் நமக்கு வந்து புதுசாக ஆம்பிளிஃபை ரெடி பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி ஆம்பிளிஃபைர் ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் செய்யலாம் எல்லாேருக்கும் என்ன தோணும்னா நாம் வந்து ஒரு ஆம்பிளிஃபர் செய்யணும் அதையும் நாமளே செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க பட் இன்றைக்கி தேதியில் உள்ள மார்க்கெட்டில் நிறைய போர்ட்ஸ் வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணுற வகையில் நிறைய போர்டு இருக்குது இருந்தாலுமே ஒரு டெக்னீஷியன்ஸ் அளவுக்கு நீங்கள் வரணும்னா அந்த வோல்டேஜை வந்து ப்ராப்பராக கையாள தெரியணும் ஏன்னா போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறது வந்து ரொம்பவே ஈஸி தான் இன்புட்டு அவுட் புட்டு வோல்டேஜ் கொடுத்திங்கன்னா அந்த போர்டு வந்து வேலை செய்ய போகுது பட் வந்து வோல்டேஜுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து ஏசின்னு மாறும் அதே ஆம்பியரும் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து ட்ராவல் ஆகும் பட் அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அதை எப்படி வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையான ஒரு ஆம்பிஃபர் வந்து ரெடி பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும் இல்லாடி தப்பான சார்க்யூட்டில் கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலெக்ட்ரானிக் ஐட்டம் இல்லை கரண்டில் ஒரு ஒர்க்கிங் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் டப்புன்னு ஒரு செகண்டாக தான் எல்லாமே வந்து ஷார்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் உங்களோட காசு வந்து வேஸ்ட் ஆகும் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு பண்ணுவேன் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் எடுத்துருக்க டீ கோட் வந்து என்ன அதாவது யுஎஸ்பி போர்டு வந்து என்ன மாடல் இதில் என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ கீ ஸ்டாரு அல்லது ஜி ஸ்டாரு ஸோ இந்த கம்பெனியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்டு வந்து லேட்டஸ்ட்டாக இவங்க நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க ஈஸியாக இருக்க வகையிலையும் பண்ணுவாங்க அதே சமயம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுஎஸ்பி போர்டு வந்து ரொம்ப ஸ்லிம்மான டைப்பில் காம்பேக்டான டைப்பில் ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக தான் வந்திருக்குது யூஎஸ்பி பிடி ஜீரோ எயிட் டூ அந்த டபுளிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கலரை குறிக்கும் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் ப்ளூடூத் யூஎஸ்பி மாடல் கேட் வித் பில்ட் த்ரீ சேனல் ஆடியோ இன்புட் செலக்டார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் யூஎஸ்பி போர்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிள் மாஸ்டர் வேல்யூமு சப் வேலியுமே எல்லாமே வந்துடும் அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சேனலை ஃபாலோ பண்ணேன்னா ரென்சி சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த டீ வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பேக்ஸ் டைப்பில் கொடுத்து நீட்டாக சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் கோட்ரு அதுக்கான ஆரம்பிசி கனெக்ட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கோட் இருக்குது பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டை பார்த்துக்குவோம் ஸோ ரிமோட் பார்த்திங்கன்னா கீ ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னா தி நம்பர் ஒன் இன் ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கம்பெனி கீழே ஸோ டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டனு ரிமோட்டுன்னு இருந்தாவே இந்த பட்டன் இல்லாமல் ரிமோட் இருக்காது ஸோ அதை வந்து தா கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோடு பட்டனும் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ளஸ்ஸு ட்ரிபிள் மைனஸ் அதாவது செப்பரேட்டாக வந்து ட்ரிபிள் வேல்யூம் கொடுத்துட்டாங்க இது வந்து வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் வந்தீங்கன்னா மாஸ்டர் வேல்யூமு அதுக்கடுத்து பாட்டு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு அதுக்கடுத்து பாஸ் பண்ணுறது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் பார்த்திங்கன்னா தனி செப்ரேட் பட்டன் கொடுத்துருவேன் அதுக்கடுத்து சப் ஊஃபர்க்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இதுக்கும் கண்ட்ரோ கொடுத்தாங்க வேல்யூமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப் ஊஃபர் தேவை அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் தேவையில்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் லெஃப்ட் ரைட் மற்றும் ஸ்டீடியோ வேலை செய்யும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸோட ப்ளேலிஸ்ட் வந்து சஃப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க ஈக்குலோசிர் மோடு ரீசெட் மோடு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கான மியூட் மோடு ஸோ ஒரு ஆடியோ அம்பளிப்பருக்கு என்ன தேவையோ அத்தனையும் வந்துட்டிங்கன்னா ரிமோட்டில் வந்துச்சு ரொம்ப குட்டியாகவே இருக்குது ஸோ உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நேரில் பார்த்திங்கன்னா ஏதோ செட்ட பாக்ஸ் மோடு மாதிரி இருக்கும் பட் அப்படி கிடையாது ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான் கொடுத்துருக்கோங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரிமோட்டுக்கு செல்லு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோங்க ஸோ எல்இடி டைப்பில் தான் வந்து இது ஒர்க் ஆகுது இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்சி கனெக்ட்ரு ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல்ஸே தேவை கிடையாது இதோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் வரும் அதை காட்டுறவங்களுக்கு அது வந்து கரெக்டாக அமளி மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த கண்ட்ரோலுமே தேவைல அந்த ஒரே கண்ட்ரோலே போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து என்டில் சென்ட் கோடுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உடனே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக பேஸானு காட்டும் அதுக்கப்புறம் அது மறையிறதுக்குள்ளே இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதோடய வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும் மறுபடியும் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா ட்ரிபிள் வந்து பேஸு ஸ்டீடியோ வேல்யூமு சப் ஃபோர் வேல்யூமு மாஸ்டர் வேல்யூமுன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் ஒரே இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆர்ம இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கான ஆரம்சி கனெக்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க சார்டிங் பண்ணுற மெத்தடை விட பார்த்திங்கன்னா ஆரம்சி கனெக்டெலாம் ஈஸியாக பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎஸ்பி போர்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த பகாரியா டைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இனிவர்சலாக வந்து ஒரு ஸ்லிம் டைப் போர்டு வந்து எந்த சைஸில் பண்ணாங்களோ அதே சைஸில் கொடுத்துட்டாங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே வந்துடும் பகரியா போர்டு யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெருசாகவே கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்கும் இதோட கலரும் பார்த்திங்கன்னா ஒயிட்ல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஒரு ஆம்பிளிஃபர்மா இருக்கும் அதாவது அக்ரலில் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பிஃபரோட லுக் வந்து அப்படியே கிடைக்கும் மற்றபடி சேம் தான் கார்டு யூஎஸ்பி ஆக்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலையும் மைனஸு ஸ்கேனு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு சேஞ்சு ப்ரைவிஸ் மோடு எல்லாமே இதிலே கொடுத்துட்டாங்க இதோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐசியுமே கிடையாது அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வோல்டேஜ் டீட்டெயிலு ஆக்ஸ் இன்புட்டு சப் ஊபர் அவுட் கண்ட்ரோலு கண்ட்ரோல் இன்புட்டு அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசிபி பிளாக் கலரில் போட்டு சூப்பராக மாசாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் ஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் ஸோ ஏ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச் டூ சி ஒன் ஃபோர் பி ஃபைவ் எயிட் பின்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸர் ஐசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கீ ஸ்டார் தி நம்பர் ஒன் இன் ஹோம் என்டர்டெயின்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களே வந்து ஓனாகவே தயாரிக்கிறாங்க ஐசி வந்து பார்த்திங்கன்னா சபூபர்க்கு ப்ராசஸர் ஐசி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இதோட ஐசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு வந்து சபூஃபர் மேட்ச் பண்ணுறதான் பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து மாஸ்பெட்டுக்கு ஒரு மாதிரி ப்ரீ ஆம்பிளிஃபைர் போர்டு தேவைப்படும் ட்ரான்ஸிஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஐசிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த பஞ்சியான பேஸ் வரத்துக்கு சரம் பார்த்திங்கன்னா நிறைய போர்டு சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஐசிக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான பிரியாமிலிஃபர் போர்டு வந்து செட் ஆகும் ஃபரை மேட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐசிக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வோல்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு தர சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ வோல்ட்டு கொடுத்துட்டு ஆம்பியர் ஃபை ஆம்பியோன்னா ஃபைவ் எம்பியுமே கொடுத்துருணும் ஆம்பியரில் வந்து கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்பு சப்ஃபுர் வந்து பேஸ் வந்து உதற ஆரம்பிச்சிடும் டிசன் வர ஆரம்பிச்சிடும் பன்ச்சு வந்து சுத்தமாக நிற்காது ஸோ அதனால் அந்த ஆம்பியரை மட்டும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க எக்ஸ்ட்ராவே கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வோல்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண வோல்டேஜுக்கு மேலே போகாதீங்க அதுக்கு கீழே குறச்சிடுங்க ஸோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சபூஃபரை வந்து பாஸ் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டாங்க பட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய பாட்டு போட்டாலும் பேஸ் வர மாதிரி இருக்கும் புது பாட்டு போட்டாலும் பேஸ் வரும் அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் பட் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பேஸ் வந்து ரியலாக வரும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து உதற உதற மாதிரி இருக்கும் இல்லைன்னா புதுப்பாட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேஸ் வரும் பழசுக்கு வராது பழைய பாட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேஸ் வரும் புதுசுக்கு வராது இந்த மாதிரி பிரியாம்பிப்பெல்லாம் ஒரு சில போர்ட்ஸ்லாம் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பாட்டு புதுப்பாட்டு எந்த வகையான பாட்டு போட்டாலுமே சப் ஓஃபர் வந்து ஃபில்ட்ரு வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டாம்பை வர மாதிரி டூ பாயிண்ட் ஒன் பூரில் அதிகமான லோபஸ் ஃபில்ட்ரு வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு என் இ டபுல் த்ரீ டூ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் அந்த ஐசி போடுவாங்க இதெல்லாம் வந்து லோன் நாய்ஸ் ஐசி ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணோம் ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் வோல்ட்டு கிரவுண்டு இந்த போர்டுக்கு வந்து ஃபைவ் வோல்ட்டு கொடுக்கும்போது ஆம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுங்க ஏன்னா இதில் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபைவ் ஓல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம்ல பார்த்தீங்கன்னா த்ரீ ஆம்ஸில் வந்து ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு கொடுத்துருங்க ஆம்பியர் அதுக்கு தேவையான ஆம்பியர் எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்டு சப் புஃபர் இது வந்து அவுட்புட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒன்று அதுக்கடுத்து ஆக்ஸ் த்ரீன்னு கொடுத்துருப்பாங்க டூ எங்கே போனிச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த தவிர பார்த்திங்கன்னா ஒரு இயர்ஃபோன் சேக் மாதிரி சொல்லுவோம் இதுதான் வந்து டூ போனா ஆக்ஸ் இன்புட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆடியோ ஆடியோ அவுட் புட்டு வந்து ஐசியில் கனெக்ட் பண்ணும் அதுதான் வந்து உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு பின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்கோட்ருக்கான அவுட் புட்டு ஸோ அந்த என்கோட்ருக்கான அவுட் புட் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ எல்லாமே வந்து பின்னு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் நார்மல் போர்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ அவுட் எடுப்பீங்களோ அதே மாதிரி இதில் ஆடியோ அவுட் எடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் இதில் ஆடியோ அவுட் எடுத்து சப்போ ஐசி கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோடு செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மோட்ஸ் வந்து காட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீ அதுக்கடுத்து எஸ்டி கார்டு யூஎஸ்பி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ப்ளூடூத் எல்லாமே காட்டும் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த போல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃப்எல்எஸ்சி எஸ்சி டபிள்யூஏவி ஏபிஇ இந்த மூணு ஃபார்மெட்டும் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னென்னா பதினாறு பிட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் பிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டு வந்து ஃபால்ட்டு வந்துடும் பதினாறு பிட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த போர்டில் வந்து வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் இந்த போர்டை வச்சு தான் அசம்பிள் பண்ண போகிறேன் அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஸ்பேர் பார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ இப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு அக்ரலிக் பேனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கும் ஆம்பிளிஃபரை பொறுத்த வரைக்கும் சைஸு பெருசாகுதுன்னு பார்க்காதீங்க ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்து கூலிங்லாம் கொடுத்து ஹீட்ஸுங்லாம் ஹெவியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் வரும் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளை ரெடி பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்பேர்மே இருக்குது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இல்லை ஹெவியான வோல்டேஜில் எடுத்திருக்கேன் பேருமே கூட சப் ஃபரம்னு பார்த்தீங்கன்னா ஹேடிஸில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க போர்டு அதை வந்து போட போகிறேன் அதுக்கடுத்து லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோன்னு பார்த்தீங்கன்னா குமாரில் வந்து ஸ்டீரியோ போர்டு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து மற்றது எல்லாமே இருக்குது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக வந்து வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதில பார்க்கலாம்